நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பானதாகவே இருக்கும். விருச்சகராசி அன்பர்களே, தொடர்ந்து பல இரக்கங்களை சந்தித்து வரக்கூடிய பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து அதிலெல்லாம் வெற்றி பெற்று இதெல்லாம் எனக்கு ஒரு இந்த பிரச்சனையே கிடையாது போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைப்படுத்த விருச்சகராசி நேர்களை இனி வரும் காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிலேருந்து கேது வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கூட நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. சரி, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபத்தை தரக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்போ உங்களுடைய ராசிநாதன் ப்ராஃபிட்டான அந்த ஹவுஸில் இருக்கும், ப்ராஃபிட்டோட ஹவுஸில் இருக்கும்போது உங்களுக்கான லாபம் அதிகரிக்கும். விருச்சக ராசினியர்கள் அப்படி மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டு உள்ள போகலாம். அப்போ இந்த மாதம் விருச்சக ராசிக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போ வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த தொழில்துறையை பொறுத்தவரையில் அது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸாக இருக்கலாம், பெரிய ஷாப்பாக இருக்கலாம், மாலாக இருக்கலாம், எனி ஒன் பிஸ்னஸ், டெக்ஸ்டைலோ, கோல்டு பிஸ்னஸோ, விவசாயமோ, ஃபண்டோ, ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களோ, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹெல்த் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங், ஃபார்மா சம்மந்தப்பட்டது, எனி ஒன் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழில் சிறப்பானதாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கிறார். அதை கடந்துதான் அவர் வந்து 11வது வீட்டுக்கு வருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சகராசினியர்களே, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வர்த்தகம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அந்த டெய்லி பிஸ்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த தொந்தரவுகள் குறையும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறவங்க கூட வந்து உங்கள்கிட்ட நன்மையாக உட்காந்து 4 வாரத்தை நல்லது பேசிட்டு போவாங்க. நயமாக பணிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இருக்குமே ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளான தீர்ப்புகள் வருவதற்கு, ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல நன்மைகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போது அதுக்கு என்ன பண்ணணுங்க, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நீங்கள் அதுக்கு பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது பிரைவேட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, அல்லது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சகராசி நேர்களே, தொழில் ஸ்தானம் சுத்தமாக இருக்குது, எந்த விதமான
பாவகிரகங்களுடைய தொடர்பும் அதிலே இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும். ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கான தொந்தரவுகள் இடர்பாடுகள் குறையும். இன்னும் கூட சொல்லப்போனா நீங்க கேட்ட இடத்துல மாற்றங்கள் நிகழும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் விரும்புவீர்கள் என்று சொன்னால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், வேலை வாய்ப்புகள்ல அருமையானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஹெல்த் வைஸ் கட்டாயம் விருச்சக ராசி அன்பர்கள் தங்களுடைய ஹெல்த்ல கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி, நாலில் இருக்கக்கூடிய குருவுடைய வக்ர நிவர்த்தி, இதெல்லாம் ஆறு குரு சனி சம்பந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது, இன்னும் ஒன்று ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக விருச்சக ராசி அன்பர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். விருச்சக ராசி அன்பர்களே அதே போல கடன் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். போன மாதம்லாம் கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாத வகையில் இருந்திருக்கும், ஆனால் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய வகையில், நீங்கள் சொன்னால் அந்த கடன் கொடுத்தவங்க கட்டுப்படுகின்ற வகையில் இந்த மாதம் அமைகிறது. ஸோ கடன் சுமைகள் குறையும். அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், அதுவும் பிரச்சனைகள் குறையும். மனசில் இருந்து வரக்கூடிய பயம், ஏன்னா எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது, சனியுடைய அங்கே எட்டாம் பாவத்துக்கு சனியுடைய பார்வை ஏற்படுகிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், மந்திரம் மாந்திரிகங்கள் மனபயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் குறையும். அதோடு மட்டுமல்ல, விருச்சக ராசினியர்களே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அரசியலில் வெற்றி, அரசியலில் முன்னேற்றம், நல்ல உயர் பதவிகள், பணவரவு, அதிகாரம், எல்லாம் போஸ்டிங்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க சினிமா துறை, இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் அதிபதி 12ல் இருக்கார். இப்போ சினிமா துறையில் செலவீனங்கள் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரீல் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது அவசியம். விருச்சக ராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் என்னதான் நன்மையை செய்தாலும், பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும், உடல் ஆரோக்கியம் மற்றும் ஒரு சில விஷயங்களை கவனம் தேவை. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான். இப்போ என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இதெல்லாம் அது மேலே அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான், கால்குலேஷன் போடும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அப்போ அதுக்கு ஏற்றார் போல நீங்கள் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே இல்லாமல்ல, நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடிய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்ற இடம் இருக்க சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உடைய பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி, இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.